என்னென்ன சொல்ற? ஆமாம்மா, நம்ம முத்தாடு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆவி பூந்திருக்குமா. வீட்டு பொண்ணு மேல நாங்களே பழி போடுவோமா? கண்ணால கண்டதுதாமா சொல்றோம். கோயில் கொலனி என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போய் சரி பண்ணி கூட்டிட்டு வரேன். ஐயோ பழனி, கண்டதி பேசி காரியத்தை கெடுத்துறாதமா. முத்தலுக்கு பேய் பிடிச்சிருக்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவ மீனாட்சி உடம்பலதான் பேய் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. பழனி, நீயே இப்ப பாத்தில்ல எவ்வளவு சாதாரணமா நம்மள்ட்ட வந்து பேசிட்டு போனான்னு. தான் உடம்புல இப்படி ஒரு தீய சக்தி இருக்குங்கிற விஷயம் முத்தலுக்கே தெரியாதுமா. இங்க பாரு, அது அவளுக்கு தெரியவும் கூடாது. நேத்து சாமியார் கூட அவ உடம்புல இருக்கிற ஆவி அவ உடம்ப விட்டு போற வரைக்கும் அவளை கவனமாவும் இந்த உண்மையை அவளுக்கு தெரியாம பாத்துக்க சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு பதட்டப்பட்டு அவள்கிட்ட எதுவும் உளறி வைக்காத. சரி, முத்தலகு கிட்ட இப்போதைக்கு உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனா என் புள்ள முத்தலக என் கூட நான் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். ஏமா, இத்தனை தடவை சொல்ற அவனுக்கு அறிவு இல்ல. ஓ புள்ள, ஓ புள்ளங்கிற அவன் உனக்கு மட்டும் புள்ளையா? எங்களுக்கு எல்லாம் புள்ள இல்லையா? உனக்கு அவன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட தாண்டி எங்களுக்கு இருக்கு. ஏமா, நாங்க பாத்துக்க மாட்டோம். அவளை அப்படி இல்லைன்னு இங்க பாரு பழனி, இந்த விஷயம் உனக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு சொல்லியிருக்க. தயவு செஞ்சு பயப்படாத, பதட்டப்படாத. நம்ம வீட்டுக்குள்ளே அவ்வளவு சாதாரணமா விட்டுருவோமா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, முத்தலக பழையபடி நல்ல நிலைமைக்கு மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அம்மா, முதல்ல அழுவாத, அழுவே நிப்பாட்டு. என்னால முடியலை.